சமீப காலமாக நானும் பார்த்து தான் இருக்கேன். ஏகப்பட்ட தற்கொலை நியூஸ். இல்லை, எதுக்கு தற்கொலை பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை? சீட்டு விளையாடுறீங்க, ஆன்லைனில் காசு போகுது, தற்கொலை பண்ணிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் திட்டாங்க, டீச்சர்ஸ் திட்டாங்க, தற்கொலை. கடன் வாங்கிட்டேன், திருப்ப கட்ட முடியல, தொல்லை பண்ணுறான், தற்கொலை. இல்லை, எல்லாமே தற்கொலை பண்ணிட்டா அப்புறம் எதுங்க வாழ்க்கை? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது தானே செய்யுது. இங்கே வாழ்கிறவங்க பூராமே ஏதாவது ஒரு பிரச்சனை விட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டா அப்புறம் இந்த உலகத்தில் யார் இருக்கிறது? அவன் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? அவன் பிள்ளைங்களை யார் படிக்க வைக்கிறது? இல்லை, அவங்க யாருன்னா போய் கெஞ்சணுமா? யாருன்னா போய் பிச்சை எடுக்கணுமா? அவங்க கஷ்டப்படணுமா? நீங்கள் போய்ட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எப்படி நம்புறீங்க? பிரச்சனைகளுக்கு முதல்ல தீர்வு கண்டுபிடிங்க. எல்லா பிரச்சனைகளுமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. அதை நம்ம முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க தானே இருக்கும். எதுக்கு சீட்டு விளையாடுறீங்க? விளையாடாதீங்க. ஒரு தப்பு பண்ணுறீங்களா, அந்த தப்புலேருந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு வெளில வாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட வழி இருக்குது நம்ம பிரச்சனைலேருந்து வெளில வர்றதுக்கு. டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும் இன்றைக்கி. உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறா? கையில் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணுங்கள், சொல்யூஷன் தேடுங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த பிரச்சனையான தீர்வுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டுபிடிக்க முடியும். உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்களா? பிரச்சனை நடக்குதா? மொபைல் எடுங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், ட்விட்டர் பாருங்கள். நம்ம தலைவர்கள் எல்லாம் அதில் தான் இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அங்கே அதில் தான் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ட்விட்டரில் டேக் பண்ணுங்கள், ஹெல்ப் கேளுங்க. மக்கள் இருக்காங்க கூட, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிகாரங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, தலைவர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் பிரச்சனை மூலம் யாருக்கா தெரிஞ்சால் தானே சப்போர்ட் பண்ண முடியும். எதையுமே சொல்லாமல் ஒரு வீடியோ போட்டு தற்கொலை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே வெளில வருது. அப்புறம் எப்படி உங்கள் பிரச்சனை வெளில தெரியும்? நமக்கான பிரச்சனையை முதல்ல நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணால் தான் நம்மளால் வாழ முடியும். இந்த உலகம் அப்படி அப்பா அம்மா காலத்தில், பாட்டன் பாட்டி காலத்தில் இருந்த மாதிரிலாம் கிடையாது. அப்பயும் தற்கொலை இருந்திருக்கு, ஆனால் ரொம்ப கம்மி. இப்போ பண்ணுறவங்க ரொம்ப அதிகம். தற்கொலை எதுவுமே தீர்வு இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. குடும்பத்தை நீங்கள் தான் வந்து காப்பாற்றி ஆகணும். எவ்வளோ கோடி உயிரணில் ஒரு உயிரணோ வெளில வந்து உயிராக வெளில வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து படிக்க கஷ்டப்பட்டு, எழுத கஷ்டப்பட்டு, ஒரு டிகிரி வாங்க கஷ்டப்பட்டு, ஒரு வேலை சேர கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறியிருக்காங்க எல்லாருமே. ஒரு செகண்டில் சூசைட் தாட் வந்தோன்னா, சூசைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அது? அது பிரச்சனைக்கான தீர்வே இல்லைங்க. பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா நம்ம தான் யோசிக்கணும், நம்ம தான் போராடணும், ஓடணும். முயற்சி பண்ணுங்கன்ற 100 வாட்டி கீழே விடுங்க. 101வது வாட்டி ஏந்திருப்பீங்கள்ல, ஏந்திச்சு வாங்க. போதும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இருப்பீங்க, இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவன் எப்போ கூப்பிட்றோன்னு அப்போ கூப்பிட்டு போங்க. 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வருதா? 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. எவ்வளோ வழியில் மரணம் நம்மளை துரத்திட்டுருக்கு. நீங்களே அதுக்கு போய் மரணத்தை தேடுறீங்கன்ற வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஒரு தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணுறது தான் இயல்பு. தப்பு எல்லோரும் தான் பண்ணுறான். அந்த தப்புலேருந்து எப்படி வெளில வரும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ணாதீங்க. தப்புனா தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். தப்பு பண்ணிட்டேன் ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை கில்ட்டியாக இருக்கிறதுனாலையோ ஒரு யூஸும் கிடையாது. எந்த பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வு இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தற்கொலை பண்ணாதீங்க. வழி இருக்குது, வழி இருக்குது, வழி இருக்குது.